Hello friends, நம்ம வீடியோவை முழுசா பார்த்த பிறகு மறக்காம லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கேரட் பாயாசம் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பாலுக்கான பாயாசம் செஞ்சிருக்கேன். இதுக்கு நான் மீடியம் சைஸ் 2 கேரட் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நாம ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். கேரட் வேகறதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதும். இப்ப குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் மட்டும் வெச்சிருக்கலாம். அதிகமா வெச்சா கேரட் குழைஞ்சிரும், பாயாசம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இப்ப நாம மீடியம் சைஸ்ல இருக்க ஜவ்வரிசி, அதாவது சேலம் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இந்த ஜவ்வரிசிய ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இது ஒரு 1/2 hour தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். இப்போ குக்கர் 2 விசில் வந்துருச்சு. கேரட் பாத்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சி இருக்காது, அரைவேக்காட தான் வெந்திருக்கும். இதை நாம இந்த மாதிரி ஒரு மத்தில பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப குழஞ்சிடாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கும், சின்ன சின்ன பீஸா இருக்கும். நமக்கு பாயாசம் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது. இப்ப நாம வேக வச்சிருக்க ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஆல்ரெடி 1/2 hour ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலயே வெந்துடும். இந்த குட்டி ஜவ்வரிசி இல்லாதவங்க நார்மல் ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு. இப்ப நாம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த கண்டன்ஸ் மில்க்ல ஆல்ரெடி சுகர் இருக்கு, இன்கேஸ் கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நம்ம நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்தில் நாம கேரட்டும் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து இருக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், இது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம அப்படியே காய்ச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பால் ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம், அதனால ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரட், ஜவ்வரிசி, கண்டன்ஸ் மில்க், பால் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸ்மெல்லே டிஃப்ரெண்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம், இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சூடா சாப்பிட்றவங்களுக்கு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். சில பேருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடணும்னு பிடிக்கும், அவங்களுக்கு ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.